ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுபேஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சேமியா பிரியாணி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், புதினா, கொத்தமல்லி, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். கால் கிலோ மட்டன் பீசஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ நாம் இதை அந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்பப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கலரி கொடுங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதே அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கொடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் அந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேங்காவோட அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக கொதிக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் இருக்காமல் இருக்கணும். இதை அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதில் நாம் கறி வேக வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் அணில் சேமியா எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் 600 ல் இருந்து 700 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் அணில் சேமியா சேர்த்துக்கிறேன். இது வறுத்த சேமியா தான். வறுக்காத சேமியாவாக இருந்தால் நீங்கள் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நம்ம தம்மில் வச்சிடலாம். அதுக்கு சேமியா எல்லாத்தையும் நல்லா சரி பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த தம்மில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சேமியா நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக எடுத்து இப்படி கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சுவையான மட்டன் பிரியாணி சேமியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.